So now question number 4 la vandu subdivision 2 exercise 4.3 paathirukkom. So in that la namakku enna varum sin a you consider LHS. So LHS la sin a இந்த ஃபார்முலாவை நான் தனியாக பிராக்கெட் போட்டு எழுதுறேன். ஐ ஜஸ்ட் ரைட் திஸ் ஃபார்முலா வித் இன் பிராக்கெட் பிகாஸ் வி நோ சைன் ஆஃப் இது ஃபார்முலா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. So this is a important formula. So using this, here I'm going to write it now. So equal to sin A, sin of A plus B into sin of A minus B. So what do you write? Sin square A minus sin square B. So sin square A, A equal to what? 16, then minus sin square B. B equal to this plus A. And you know sin square sin 60 equal to root 3 by 2. Yeah, sin 60 and root 3 by 2. Whole square minus sin square A. But step in upon the sin A. This whole square upon the 3 by 4, isn't it? இது ஸ்கொயர் பண்ணுறப்ப 3/4. ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இதை வந்து அடுத்த தம்பிட்ட அப்படியே உள்ளே கொண்டு போகும். ஸோ பிஃபோர் தட் இங்கே ஒரு சின்ன ஸ்டெப் செய்யணும். இந்த இடத்துல சைனே அப்படின்ட்டு யூ டேக் எல்சியம். எல்சியம்னாவே ஐ டோன்ட் யூ டு புட் ஏ லைன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல என்னன்னு போட்டுக்கணும், ஃபோர்னு போட்டுக்கணும். அப்படி இதை வேணால் பை ஒன்னு வச்சுக்க, ஜஸ்ட் யூ கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, so 3 minus 4 sin square a. இந்த இடத்துல இந்த 4 வேணா நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ரெடி, இது அப்படியே 1/4 நினைச்சிருக்கேன். ஸோ 1/4 இந்த சைன்ஏவை யூ டேக் இன்சைட். ஸோ உங்களை கொஞ்சம் பார்க்க மாட்டேன் ரைட். சார் 3 sin a, 3 sin a இது வந்து ஃபார்முலாவில் வருது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். யூ ஆர் டேக்கிங் சைன் ஏ இன்சைட். ஸோ 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் 2 ஏ. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் 2 ஏ என்ன ஃபார்முலா? சைன் 3 ஏ. திஸ் இஸ் த ஃபார்முலா வி நோ ஆல்ரெடி, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் 3 ஏ. அதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 1/4 சைன் 3 ஏ. ஸோ ரொம்ப ஈஸியான சமையல். இதில் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா தரவாக தெரியும். ஸோ தேங்க்யூ.